பல நேரங்களில் நம்ம மேலே அன்பாக இருக்கிற மக்கள் கூட சில நேரத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் பயணத்தும் போது நம்மளை யாருன்னே தெரியாத மக்கள் நம்ம மேலே வச்சு வர நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் நமக்குள்ளேயே ஆழமாக இருக்காங்க, அவங்க யாருன்னு நான் இந்த வாட்டி தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் புதிய பாதையில் போகும்போது ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். அப்படி ஏற்பட்ட நம்பிக்கையும் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த 15 பேர் கொண்ட மக்கள் என்னென்னலாம் அழகான விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இந்த எபிசோடில் முழுக்க முழுக்க கேட்க போகிறீங்க. நீங்கள் கேட்டுட்டுக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட், மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. இது பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லை. என்ன பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே நம்ம வச்ச நம்பிக்கை ஒன்னா போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் அடுத்த முறை பயணம் செய்யணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நமக்கு தகவல் கொடுங்க, நம்ம சேர்ந்து போவோம். இல்லை என்றால் உங்களுக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நம்ம வந்துட்டு போக வைப்போம். வாங்க இந்த எபிசோட கேட்கலாம். இந்த பயணத்தோட மையம் எதை கொண்டு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, யார் என்ன தெரியாதவங்க நம்ம மேலே ஒரு சிறிதளவு நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கைக்காக நம்மளோட நம்பிக்கைகள் சில நேரம் மாறுபட்டால் நமக்கு புதிய நம்பிக்கை கிடைக்குங்கிறதா இந்த பருவதமலைக்கு இந்த ஒன்னா போகலாங்கிற இந்த ஒரு குட்டி கூட்டத்தை கூட்டிகிட்டு போனப்போ எனக்கு ஏற்பட்ட மொதல் விஷயம். இது எப்படி தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, தூர்சாகர் ஃபால்ஸ் போயிருந்தப்போ ஒருத்தங்க வந்துட்டு எங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இதை ஒரு வியாபாரமாக எடுத்து பண்ணக்கூடாது, நீங்கள் செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்லும் போது, நானும் எனது நண்பர்கள்கிட்ட சொல்லும் போது, நமக்கு காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், இதை வந்து நம்ம ஒரு விஷயமா, அதாவது உங்கள் காசு உங்களுக்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்களோட சேர்ந்து வந்து உங்களோட நட்பையும் உங்களோட அன்பையும் பகிர்ந்துக்கோ, அதுக்கப்புறம் நினைவை தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒன்னா போலாம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி. இதுதான் நம்மளோட முதல் பயணம், முதல் தொடக்கம்னே சொல்லலாம். பருவதமலைக்கு யார் என்னன்னே தெரியாத 15 பேர் கொண்ட இந்த மக்களை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம வந்து பருவதமலை ஏறிட்டு வந்துட்டோம். இது எப்போ போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 11, 2024 அன்னைக்கு சுடும் வெயிலில், சுட்டெரிக்கும் வெயிலில் சென்று கொண்டு வந்து விட்டோம்னே சொல்லலாம். இன்னைக்கு ஜூன் மாதம், குழுகுலுன்னு இருக்குது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடித்த வெயிலில் ஏற்பட்ட மொதல் விஷயம் என்னென்னா தாகம். அதாவது தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கினதை விட கடல் முட்டை, தேன் முட்டை சாப்பிட்டதை விட தண்ணி குடித்தது அதிகம் இந்த பயணத்தில். ஏன் அப்படின்னு சொல்கிறக்கு முன்னாடி, நீர் எழுத்து அப்படிங்கிற ஒரு ஆவண புத்தகம் இருக்குது, அது வந்து நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் எழுதினது. அதை படிச்சுக்கிட்டே இந்த பயணம் போகும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இருக்குது. இன்றைக்கி என்னங்க தங்கம் தங்கம், பெட்ரோல் பெட்ரோல், தங்கத்தையும் பெட்ரோலையும் ஒன்றா சேர்த்து தான் என்ன விலை வருமோ அந்த விலை தான் நம்ம வருங்காலத்தில் தண்ணிக்காக தவிக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி தவிக்கிறவங்களுக்கே தண்ணி கொடுக்காத நிலைமை ஆக போகிறது இன்னும் வருங்காலங்களுக்கு. அதனால் வந்துட்டு தண்ணியை பற்றின ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, நீர் எழுத்து அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நான் இந்த வாட்டி உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீரை குடிச்சிக்கிட்டே இந்த 9 மணி நேரம் போகும்போது அப்போ தான் ஒருத்தர் வர்றார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்லேருந்து நமக்காக வந்த ஆதித்யா பையன். ஆதித்யா பையன் வந்துட்டு என் கூட MBA படிச்சுட்ருக்கான். ஸோ அந்த பிறமொழி புத்தகத்தை தமிழாக்க பண்ணணும் பாரதிதாசனும் அதுக்கப்புறம் பாரதியார் ஐயா அவர்களும் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு பிறமொழி மனிதர்களோட நம்ம பேசி பழகும் போது அவங்க கொடுக்குற அன்பு இருக்கு பார்த்தீங்களா. டுடே வி கால் தெம் அஸ் அ வடக்கன்ஸ், பட் அந்த மாதிரி மனிதர்களும் அங்கே ஒரு சில பேர் அன்பானவங்க, அதுக்கப்புறம் பண்பானவங்க அங்கே நிறையா பேர் இருக்காங்கிறத நம்ம கண்ணுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியறது இல்லை. அதனாலையோ என்னமோ தெரில, வந்துட்டு நிறையா பேர் அந்த பையனை வந்துட்டு சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் நானும் வந்துட்டு அன்பையும் பகிர்ந்துக்கிட்டு அறிவையும் வந்துட்டு நான் வந்து அப்படியே மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டேன். அப்படி ஆதித்யா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ராஜஸ்தானில் அடிக்கிற வெயிலில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரமான ஒரு துண்டை தலைக்கு போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட அந்த என்ன சொல்கிறது, நம்ம அந்த கழுத்து பகுதியை சுற்றி வந்துட்டு இது பண்ணிக்கும் போது நம்ம மூளை வந்துட்டு சில்லாக இருந்துச்சுன்னா நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த மூளை வந்துட்டு சூடாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். அந்த மாதிரி தான் வந்துட்டு திரும்பி இறங்கி வரும்போது, பருவதமலேருந்து இறங்கி வந்து எனக்கு அவனோட ஈரத்துணியை தலையில போட்டானா, நான் அடிக்கிற வெயிலையும் வந்துட்டு கால் சுட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத மறந்து நான் வந்துட்டு அப்படி கிடுகிடுன்னு அந்த 3 கிலோமீட்டர் நீங்க வந்து அந்த வெறும் காட்டுக்குள்ள நடந்து வருவீங்க. அந்த மாதிரி நடந்து வந்துட்டோம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த தொடக்கம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஒன்னா போலாங்கிற விஷயம் எனக்குள்ள வெறும் எண்ணமா தான் இருந்துச்சு. ஆனா நல்ல நண்பர்கள் இருந்தா நம்ம கனவும் அதுக்கப்புறம் எண்ணமும் செயலாகும், அது வெற்றி தருங்கிற மாதிரி தான். டோரா அதுக்கப்புறம் ஜெய் இவங்க தான் வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மீதி 14 பேர்த்த கூட்டிக்கிட்டு பத்திரமா வந்து பருவதமலைக்கு வந்தாங்க. நம்ம இங்க கோயம்புத்தூர்ல இருந்து
ட்ரெயின் ஏற தெரியாமல் பஸ் ஏறி போய் 9 மணி நேரம் வந்துட்டு அந்த அந்த பயணத்தோட நேரம் எடுத்துக்கிச்சு. அந்த 9 மணி நேரத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு ட்ரெயின் ஏற தெரியாது, அது என்னோட அறியாமல். அந்த அறியாமல் தயக்கமானதாலையும் அதுக்கப்புறம் எங்கேயாவது மாற்றி இறங்கிட்டோன்னா அப்படிங்கிற அந்த பயத்தாலையும் நான் ட்ரெயினில் போகாமல் இன்ன வரைக்கும் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது இந்த எபிசோடோட கடைசியில் நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆதித்யா கூட பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட 200 ரூபா நாங்கள் தண்ணிக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். நினச்சி பாருங்கள், 2024 200 ரூபா. ஒரு காலத்தில் ஜீவ நதிகள் அனைத்து மோடிக்கொண்டு இருந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா, வருங்காலத்தில் 2000 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டோங்கிறது என்ன ஒரு நிச்சயம். தவிக்கிற தண்ணிக்கு, அதாவது தவிக்கிற வாய்க்கு வந்துட்டு தண்ணிக்கு 200 ரூபா கொடுத்து குடிச்சுக்கிட்டு சென்று விட்டோம் திருவண்ணாமலை அடிவாரத்துக்கு. அங்கே போனால் அங்கே எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் வந்துட்டு டோராக்கு வந்து சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதனால நாம் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நிறையா பேர் சொல்ல, நானும் வந்துட்டு புதிய நம்பிக்கை, சில பேர் மேலே நம்ம வச்ச நம்பிக்கையோ சில பேர் மேலே நம்ம வச்ச அன்பாலையோ நமக்கு ஒரு புதிய விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் விட டோராக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகும்போது தான் அங்கே நமக்கு இந்த நற்பவி மாதிரி ஒரு புதிய விஷயம் கற்றுத்தரப்படுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கட்டிப்புடி வைத்தியம். இப்போல்லாம் வந்துட்டு சில பேர் சொல்லுவோம்ல, ஐ வில் ஹக் யூ அப்படின்னு சொல்லுவான், ஆனால் வந்து நான் அவனை கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தயக்கம். ஏன்னா அதுக்கு இதுக்கும் எமோஷ்னலாக சில வேறுபாடுகள் உண்டுன்னு நம்ம நினச்சிக்கிறோமோ என்னமோ, அதனாலேயோ தெரில ஹக் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுல. ஸோ இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை உங்களோட அன்பான மக்கள் கூட நீங்கள் பண்ணுங்கள். இது எப்படி அப்படின்னா, நம்ம யார் மேலே முழுசாக அன்பு வச்சுருக்கோமோ, யார் சுற்றி இருக்கான் அப்படின்லாம் பார்க்க மாட்டான். அந்த மாதிரி டோரா வந்துட்டு அந்த திருவண்ணாமலை ரோட்டிலே குடித்த அந்த அந்த ஒரு கட்டிப்பிடிப்பு வந்துட்டு அந்த இடத்துலேயே வந்துட்டு அந்த பயணம் வந்து நிறைய ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த ஒரு இன்பத்தோடையே நாங்கள் வந்து அங்கிருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டியானை அரேஞ்ச் பண்ணி அங்கிருந்து நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் பருவதமலை அடிவாரத்துக்கு. அப்படி போகும்போது நடந்த சில சம்பவங்கள் என்னன்னா, அந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த திருவண்ணாமலை அவ்வளோ பெருசாக இருக்குது, பக்கத்தில் சூரியன் அவ்வளோ சின்னதாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு அழகை வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே மலை எங்களை நோக்கி முன்னாடி போகுது, நாங்கள் மலையை நோக்கி பின்னாடி போகிறோம். அதில் அந்த அந்த சின்ன வயசுலலாம் நான் இந்த கடம்பூர் அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் சுத்தும் போதெல்லாம் அந்த ஆக்டிவாவில் வந்துட்டு சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3D எஃபெக்ட்ஸ் தெரியல. இன்றைக்கி தான் நம்ம தேட்டரில் 3D எஃபெக்ட்ஸ் பார்க்குறோம், ஆனால் அன்றைக்கே நாங்கள் வந்து பார்த்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி மலை முன்னாடி போக நாங்கள் பின்னாடி வர, ஐயோ அது செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யார் என்னன்னே தெரியாத டிரைவர் அண்ணா நாங்கள் கேட்டதுக்காக வந்துட்டு நிறுத்தி எங்களை ஃபோட்டோ எடுக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஒரு குட்டி காட்டுக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அது எல்லோரும் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் என் மச்சான் ஞாபகம் வரும். மச்சான், நான் கண்டென்ட்டுக்காக காடு மலையெல்லாம் கோப்ரோ சுற்றிட்டு போகும்போது நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ அந்த வழி எனக்கு ஒரு பொறுப்பு வந்ததுக்கப்புறம் தான். என் கூட ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க, அந்த 2 பேருக்கு தமிழ் தெரியாது. அவங்களோட நான் பேசி பழகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களாம் ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக இருக்காங்க போது அந்த பொறுப்புடைமை வரும்போது அதில் ஒரு குட்டி ஆனந்தம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நம்பி வந்தவங்கள பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நம்ம வந்துட்டு பருவதமலை மலை அடிவாரம் போயிடுறோம். அந்த மலை அடிவாரத்தில் சுட சுட தோசையும் சுட சுட இட்லியும் வந்த எல்லாருக்கும் வயிறார சாப்பிட வச்சுக்கிட்டு கிளம்பணும் நம்மளோட பயணத்தை. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு நம்ம வந்துட்டு நைட்டு வந்துட்டு அந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். மலையேற ஆரம்பிக்கும் போதே இயற்கையோட பேரன்னையான மலை வந்துட்டு நம்மளை வந்துட்டு வர வைக்குது. குட்டியாக அந்த மலை பெய்ய நாங்கள் அப்படியே கிடுகிடு கிடுகிடு நடந்து போக, எல்லோரும் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போக, நானும் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகாமல் இந்த வாட்டி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட் இல்லாத ஒரு சில பேர் வந்துட்டு சில இடத்துல தடுக்கி விழுந்தாங்க. அந்த தடுக்கி விழுந்தாலும் அந்த பெண்மணி வந்து சொன்னது என்னன்னா, உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் உடச்சி அதுக்கப்புறம் பாரதி வந்துட்டு அப்படியே மலை ஏறி வர, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஜான் அப்படின்னு ஒருத்தர் பாரதியோட ஃப்ரெண்டே, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்களே நம்மளை பார்த்து, இவனால் முடியாது இல்லை அவனால் முடியும், இவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி, அதையெல்லாம் தாண்டி என்னால் முடியும்னு அவர் நினச்சதால தான் எங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி பருவதமலையோட உச்சியை சென்று அடைஞ்சார். அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு அம்மா வராங்க, ஹரி அண்ணாவோட அம்மா. ஸோ அவங்களோட அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டபன் ஹார்ட்னால் வந்துட்டு யூனிவர்ஸ் வந்துட்டு அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சமீபத்தில் கூட ஒரு படத்தில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி அந்த ஹரி அண்ணாவோட அம்மா
வந்துட்டு தண்ணி இது பண்ணல, ஸ்நாக்ஸும் எதுவும் சாப்பிடல. அவங்க மேலே ஏறிட்டாங்க, அதுக்கப்புறம் கீழேயும் வந்துட்டு பொறுமையாக இறங்கி வந்தாங்க. அவங்க கூட தான் நானும் இறங்கி வந்தேன். அப்போ பல விஷயங்கள் கற்றுக்கிட்டது. என்னென்னா, வயதானாலும் நம்ம மனது இளமையாக இருந்தால் வயது நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நைட்டு வந்து அடிக்கிற குளிரில் எல்லாருக்கும் குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்போவுமே வந்துட்டு இந்த நான் சில ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸை பார்க்கும்போது ஆகட்டும், அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும், அவங்க பேச்சை தான் முழுசாக கேட்போம். ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு தான் அந்த காடும் அந்த இடமும் நல்லா தெரியும். அதே மாதிரி நான் போஸ்டரில் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு போடும்போது சில பேர் வந்துட்டு அங்கே குளிராதுன்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் இயற்கை என்றைக்கு நம்மளோட சிந்தனைக்கு ஏற்றபடி இருந்திருக்கு, இருந்ததில்லை. அந்த மாதிரி நிறைய பேர் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வராதம்போது ஒரே பெட்ஷீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் படுத்துட்டு லூடோ விளாண்ட அந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, வெளியே உட்காந்துட்டு நமக்கு தான் குளிராதே. ஏன்னா நமக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நம்ம வெள்ளிங்கிரி நாலஞ்சு வாட்டி போயிட்டு வந்திருந்தோம். அந்த குளிர்லாம் இந்த குளிருக்கு வந்துட்டு இணையாகாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அவங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே, அதுக்கப்புறம் நம்ம பசங்க வந்துட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாந்து பார்த்தா வானம் முழுக்க நட்சத்திரம், மனசு முழுக்க சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்பட்டுச்சு. அது எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாருக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்த்த எழுப்பி விட்டால் போதா தெரிஞ்சிச்சு. சில நேரங்களில் சில விஷயங்கள் ரசிக்கப்படாது, நம்ம என்னதான் ரசித்து அவங்ககிட்ட சொன்னாலும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது நம்ம சூரிய பையன் வந்துட்டான். சூரிய பையன் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக நமக்கு வந்துட்டு சில கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்குது. அதில் கோபம் கிடையவே கிடையாது, கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் வந்துட்டு மலம் கழித்தலும் அதுக்கப்புறம் உச்சா போகிறது வந்துட்டு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பருவத மலையில் அந்த மலை உச்சியில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கழிப்படை அதாவது கழிவறை இல்லை அந்த இடத்துல. சரியான கழிவறை இல்லாதனால கிட்டத்தட்ட அந்த கடப்பார பாதையை விட்டுட்டோம் பார்த்தீங்களா. நல்ல விஷயத்தை பேசும்போது நைட்டு நாங்கள் ஏறும்போது இருட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா விழமாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு முன்னோர்கள் வந்துட்டு உறுதியாக அந்த கடப்பாறையை பாறையில் அடித்து நமக்காக நம்பிக்கை தர மாதிரி நாம் அந்த கடப்பாறை பிடிக்கும் போதே நமக்கு தெரியும் நம்ம விழவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கடப்பார பாதையில் ஏறி போகும்போது தான் டோரா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த கடப்பார பாதையிலேருந்து இந்த மேலே உச்சிக்கு ஏறும் போது நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த கடப்பார பாதை ஏறின எல்லாருக்குமே ஒரு புரிதல் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அங்கே யார் நினச்சாலும் உங்களை தூக்கிட்டு போக முடியாதே. உங்கள் கை கால்கள் கை வந்து கடப்பாறை பொறிக்க, கால் வந்து பாறையில் வைக்க, நீங்கள் உந்தி போக உந்தி போனால் விந்து மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி வந்து நாலு லட்சம் கோடியிலிருந்து நம்ம ஒரு தாளா இன்னைக்கு மனுஷனாக இருக்கமோ அது மாதிரி நம்ம வந்துட்டு முந்தி கெட்டு போகாமல் நாம் வந்து நம்ம நம்பி முன்னாடி போனோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்கிறதுக்கு கடப்பார பாதை வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பிக்கஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு உத்வேகம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நைட் அதெல்லாம் ஏறி நட்சத்திரம் பார்த்து காலையில் வந்துட்டு சூரிய உதயத்தை பார்க்கும்போது சூரிய மறைவு வந்துட்டு எவ்வளோ அழகோ அதை விட அழகு தான் நம்ம வந்துட்டு சூரிய அதாவது உதிக்கிற அந்த தருணங்கள். வானம் முழுக்க கருப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட அப்படியே சூரியன் எழும்போது பஞ்சு முட்டாய் கலரில் மேகம். நம்ம பருவத மலையிலோட சன்ரைஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகம் ஃபுல்லாக இருக்கும், அது மேலே வரும் நம்ம சூரியன். அந்த சூரியனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைனில் நின்று போய் சாமியை கும்பிடும் போது, அந்த இடத்துல நான் எப்போவுமே தனியாக பருவதமலைக்கு போகும்போது பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, 18 சித்தர்களை சுற்றி நடுவில் ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துக்கு முன்னாடி நின்று நான் எப்போவுமே தியானம் பண்ணுறது உண்டு. இந்த வாட்டி நமக்கு பின்னாடி 100 பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கும் தரணும் அப்படிங்கிற ஒரு மனித அடிப்படையில் என்ன பண்ணனா, 5 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்துச்சு. ஆனால் அந்த 5 நிமிஷம் என் உடம்பு அதிர்ந்த அதிர்வு இருக்குல்லவா, அது வந்துட்டு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஸோ இதில் வந்து பிரதீகன்னாவை சொல்ல மறந்தே போயிட்டேன், அதுக்கப்புறம் ஜெனியை சொல்ல மறந்துட்டேன், பல மனிதர்கள் செஞ்ச குட்டி குட்டியான விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்துட்டு சில தருணங்கள் வந்துட்டு நம்ம மண்டையில் டக்குன்னு வராது. அந்த மாதிரி இந்த வாட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு வரல. ஆனால் வந்துட்டு பிரதீகன்னா வந்துட்டு நான் தான் சொன்னல, அந்த தமிழ் தெரியாத தமிழ் கொஞ்சம் அந்த அண்ணாக்கு தெரியும். அவர் வந்து பெங்களூரில் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ட்ரெக்கர். ஸோ அந்த அண்ணா வந்துட்டு நம்ம கூட
கூட வந்தது எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த அண்ணா கிட்ட இருந்து நிறைய கேஜெட்ஸ் எப்படி நம்ம ட்ரெக்கிங்க்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன். அது ஒரு புதிய தேவையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விடியல்ல சில தருணத்துல சில பேரை வந்துட்டு நாம பேசி பழகும் போது நீங்க தான் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. இதை எல்லாத்தையும் தாண்டி அப்படியே கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கோம். இறங்கி வந்துட்டே இருந்தா முந்தின நாள் ஒரு விஷயம் நடந்துச்சு. இல்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த டிரைவரை நான் வந்து நம்ம நடுக்காட்டுக்குள்ள நிறுத்தி நம்மளை போட்டோ எடுக்க விட்டு என்ஜாய் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருக்கும் எங்களுக்காக பொறுமையா அவர் வெயிட் பண்ணார். அதே மாதிரி நாங்க மலை ஏறி கீழே இறங்கி வரோம், சில பேர் சாப்பிடல. இதுல நான் என்ன ஒரு கஞ்ச பையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் இப்படி வந்துட்டு சில நேரத்துல வந்து மண்டக்கோளார் ஆயிடுவேன். என்னன்னா வந்துட்டு 20 ரூபா கொடுத்து ஆட்டோல இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் வந்து இது பண்றதுக்கு பதிலா ஆதித்யாவோட கொடை நிலையில, அதுக்கப்புறம் வந்து ஆதித்யா ஒரு சம்பவம் செஞ்சாது. என்னன்னா, இந்த வாட்டி நம்ம ஆதித்யாவை கூட்டிட்டு வெள்ளிங்கிரி கடைசி பயணம் போயிருந்தோம். அப்ப ஆதித்யா ரிலாக்ஸா ஏறி ஒரு நாள் அவன் ஏறினாங்க, நாம அரை நாள்ல ஏறின வெள்ளிங்கிரிய. அப்பதான் ஒரு விஷயம் இந்த பருவத மலையில எனக்கு சொல்லி கொடுத்தான். அது என்னன்னா, இதுக்குதான் நம்ம வந்து இந்த பிறமொழி மனிதர்களோட சேர்ந்து பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நாட்டுல அவங்களோட தட்பவெப்ப நிலையில அவங்களோட அந்த ராஜஸ்தான்ல ஒரு சில விஷயம் கத்துருப்பான்ல, அதை நமக்கு ஒரு சில நேரத்துல சொல்லி தருவான். அந்த மாதிரி வந்துட்டு உன்னோட உடல் நலத்தையும் உன்னோட உடலோட அந்த ஆரோக்கியத்தையும் கருத்துல வச்சுதான் நீ ஒரு மலையேற்றத்துல எவ்வளவு வேகமாகவும் எவ்வளவு மெதுவாகவும் போகணுங்கிறது இருக்கு. நம்ம காட்டில் நம்ம வீட்டில் அதாவது வெள்ளிங்கிரியில் வந்து இந்த வருஷம் 9 பேர் இறந்துட்டாங்கல்ல, அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்து அந்த ரீல்ஸ், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து நானும் போகணும் வேகமாக போகணும். நான் அடுத்த முறை வந்துட்டு 7 நாள் வெள்ளிங்கிரி ஏற போகிறேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் ஏறுற 45 வயசு கொண்ட மக்களும் இருக்காங்க, அரை நாளில் ஏறி உயிர் விட்ட மக்களும் இருக்காங்க. நாம் வந்து ஒவ்வொரு மலையும் பார்த்து ஏற போகிறோம் அடுத்த முறை 2025. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்புறம் ஆதித்யா ஏற ஆரம்பித்தான் பருவத மலை. எனக்கு முன்னாடியே கீழே வந்துட்டா அவனுக்கு எந்த விதமான டயர்டும் இல்லை. ஏன்னா அவன் அவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவன் வந்ததாலேயும் என்னமோ தெரில அவனுக்கு இது வந்துச்சு. நம்ம எப்போவுமே எல்லா மலையும் நம்ம எவ்வளோ நேரத்தில் ஏறுவோம்னா, எல்லாரும் ஏறுறத விட கிட்டத்தட்ட 1 ஹவர் டிஃப்ரென்ஸில் ஏறிடுவோம். நம்ம அது ஏறி ஏறி பழகினாலும் அது நமக்கு ஒரு பெருசாக ஒரு விஷயம் தெரில. ஆனால் இந்த முறை அது நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா கீழே இறங்கி வரும்போது நான் அவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். வந்த ஆதித்யா பொறுமையாக வந்ததாலே என்னமோ தெரில, அவன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ வெள்ளிங்கிரியில் அவன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, காலையில் 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் கீழே வந்தான். அந்த மாதிரி பொறுமையாக ஏறுங்க, உங்களோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிற செயல்னால தான் உங்களோட உயிர் போகிறதும் உங்களோட உயிர் உங்ககிட்ட இருக்கிறதும் எப்பவுமே இருக்குது. அதை மறந்துடவே மறந்தாதீங்க. இயற்கை என்றைக்குமே உங்கள் உயிரை பறிக்காது, ஆனால் அது இயற்கையோட விஷயமே கிடையாது. இயற்கை வாழ வைக்க தான் எல்லாத்தையும் நினைக்குது. ஸோ இந்த மாதிரி கீழே இறங்கி வரும்போது அந்த டிரைவரை நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. லேட்டாக வந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மெதுவாக போகும்போது எல்லாருக்குள்ளேயும் அந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அது கொஞ்சம் வெறியாக மாற ஆரம்பிச்சு. இந்த பசியோட வெறியில் இருக்கிறவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் தெரியுமான்னு நம்ம ஒரு சில டைலாக்லாம் கேட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக எல்லாருக்குள்ளேயும் குட்டி குட்டியாக அந்த ஒரு சங்கட்டம் ஆகும்போது நாங்கள் திடீர்னு கோடி போய் ஒரு கடையை கண்டுபிடிக்க, அந்த கடையில் எல்லோரும் மகிழ்ந்து சாப்பிட, அதுக்கப்புறம் எல்லாரையும் கொண்டு போய் பேருந்து நிலையத்தில் திருவண்ணாமலையில் சென்னைக்கு அவங்கள பஸ் வச்சு விட, சென்னையில் நெகட்டிவ் மட்டுமே கேட்டுட்டு இருந்த எனக்கு சென்னையில் இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது ப்ரோ வாங்க சென்னைக்குன்னு இந்த வாட்டி நமக்கு ஓஎம்ஆரில் லொக்கேஷனாக கூப்பிட்றாங்க, டோரா கூப்பிட்றாங்க, ஜெய் கூப்பிட்றாங்க, ஜெடி கூப்பிட்றா, ஓவை காடு இத்தனை பேர் இருக்காங்களா. நாம் இந்த ஜூனில் அதாவது ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் சென்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் சென்னையில் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சா நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன், அதை நான் எபிசோடாகவும் போடுறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் பஸ்ஸு வச்சு விட்டு நானும் ஆதித்யாவும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே ரமணர் ஆசிரமம் போயிட்டு தான் வருவேன். ஆனால் இந்த முறை வெள்ளிங்கிரியில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வந்துட்டு மனசு சொல்றது பண்ண முடியல, அதுக்காக வருத்தப்படாதே, சில நல்ல விஷயங்கள் உனக்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். திருவண்ணாமலையிலேருந்து சேலத்துக்கு பஸ் ஏறி சேலத்துலேருந்து ட்ரெயினில் வரக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனால் 5 நிமிஷத்தில் ட்ரெயினை விட்டுட்டு 45 நிமிஷம் 11:45 வரைக்கும் அன்று இரவு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அடிக்கிற வெயிலில் அனல் காத்தா அடிக்குதுங்க சேலத்தில் கூட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெயின் ஏறும்போது நான் சொன்னல எனக்கு ட்ரெயின் ஏறத்துலையே ட்ரெயினை வந்துட்டு எப்படி டிக்கெட் எடுக்கணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தெரியாதுன்னே சொல்லிட்டே இருக்கிறதுனால, இந்த வாட்டி ஆதித்தே
நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த ஸ்மார்ட்டாக வந்துட்டு டிக்கெட் இப்போ வந்து டச்சில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நிறைய பேர் டிக்கெட் கவுண்டரில் போய் எடுத்துட்டு தான். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆ கிளிக்கு ஆ டூ அப்படின்னு ஆதிக்க சொல்லுவோம். நானும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா ஃபோன்பே எடுத்து ஃபோன்பே பண்ணலாம், டிக்கெட் வந்துருச்சு எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஓடி போகணும் ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்முக்கு. அப்படி ஓடி போகும்போது தான் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா அந்த அந்த ட்ரெயினில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு இல்லைங்க. அப்படி ஜென்ரல் அப்படி இல்லைன்னா திருப்பி மறுபடியும் 1:30 தான் அடுத்த ட்ரெயின்னு அந்த அந்த போட்டியில் வர நானும் வந்துட்டு மனசில் என்னடா அது அப்படியில் அதுதான் லெட்ஸ் கோ நம்ம வந்துட்டு ஃபைன் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறணும் ஃபைன் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதில் இன்னொருக்கும் தெரியலனா டிடிஆரோட ரூம் பக்கத்துலேயே போய் உட்காரணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு அக்கா வந்துடுறாங்க, அந்த அக்கா கூட அப்படியே பேசிக்கிட்டு யார் என்னன்னே தெரியாத மக்கள் கூட நம்ம பேசுறதில்ல, நம்ம வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கோம் அதனால என்னமோ தெரியல அந்த அக்கா கூட பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்துட்டு ஃபஸ்ட்டு போனே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல, ஏன்னா டக்குன்னு பார்த்தோன்னே ரெண்டு பசங்க ஒரு பொண்ணுங்கும் போது அந்த அக்காவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் மாற்றி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத அந்த அக்கா காமிச்சதாலே என்னமோ தெரியல. அந்த அக்கா வந்துட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் பேசிக்கிட்டே வர, அதுக்கப்புறம் நான் ஆதித்யா மடியில் படுத்துங்கிட்டு ஆதித்யா கேர் பண்ண ஒரு விஷயம் இருக்கே, அச்சச்சோ 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 அச்சோ ஹி வாஸ் சோ சோ என்ன சொல்ல அன்பு நிறைந்த மனிதன், அறிவு நிறைந்த மனிதனும் கூட. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஆதித்யா டிடிஆர் வெளியேறாரு நம்ம வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி தருணத்தில் தான் நீ இப்படி நடந்தீங்கன்னா உன வந்து சந்தேகப்படுவாங்க அப்படின்னு ஆதித்யா எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல நானும் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேரும் வந்துட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்கி அந்த நிக்கின்னு பாருங்கள பஸ்ஸே வரல ஹாஸ்டல் போகிறக்கு. இதை எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்னா எப்போ போல திட்டு வாங்கிட்டு ஹாஸ்டல்லேருந்து மேம்கிட்ட சைன் வாங்கிட்டு கிளம்புன எனக்கு இவ்வளோ நினைவுகளையும் இவ்வளோ அன்பான மனிதர்களையும் தந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து ஜூலையில் வந்துட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறோம், ஒன்றா போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒன்றா போகலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காசை நீங்கள் உங்களுக்கு செலவு பண்ணிக்கோங்க, எங்களோட சேர்ந்து மட்டும் வாங்க, நினைவுகளை தாங்க, நினைவுகளை எடுத்துகிட்டு போங்க, அன்பு பகிருங்க, அதுக்கப்புறம் நட்பு கொள்ள. நம்ம எல்லாரும் யார் தெரியுமா, வருங்கால நண்பர்கள் தான். அது வந்துட்டு நம்ம அன்பின் புதல்வி நமக்கு சொன்னதே, அதை நம்ம வந்துட்டு ஒரு மையமாக வச்சு இந்த ஒன்றா போகலாங்கிற இந்த ஒரு பயணம் வந்து ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் பருவத மலையில் எங்கள் எல்லாருக்குமே மிக அழகான ஒரு விஷயம் தெரிஞ்சு. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த 15 பேர் கொண்ட மக்களை கூட்டிக்கிட்டு நீங்கள் கீழே பார்க்குற அந்த அந்த ஃபோட்டோ தான் பருவத மலையோட உச்சி கீழே இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அந்த புகைப்படமும் மேலே இருக்கிற கூட்டு புகைப்படத்தையும் பார்த்துக்கிட்டே ஒரு நிறைவு இந்த எபிசோடில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை போனாலும் வெள்ளிங்கிரி ஆகட்டும் பருவதமலை ஆகட்டும் நமக்கு புதிய புதிய அனுபவங்களை தான் தந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஏராளமான நினைவுகளை நமக்காக இயற்கை வச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த முறை நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்பமும் அதுக்கப்புறம் அதாவது நாட்டுக்குள்ளே தாங்க இந்த பிரிவினை எல்லாம், காட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது, நம்ம இயற்கையோட இயற்கையாக இருப்போம். வாங்க நம்ம திருப்பி நம்ம வந்த இடத்துக்கு போவோம், அதுதான் நம்ம காடு மலை அதுக்கப்புறம் கடல் இது எல்லாத்துக்கும் மீண்டும் சுற்றி போவோம் வாருங்கள் என்று சொல்லி அடுத்த பயணத்தில் எங்களோட சேர்ந்துக்கோங்கன்னுங்கிற ஒரு ஒரு தகவல் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த பயணம் இதோட அழகாக நிறைவு பெறுது. இந்த பயணத்தை பற்றின கருத்துக்கள் இல்லை நீங்கள் எங்காவது போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம், நமக்கு தேதி நேரம் அனைத்தும் இருக்கும்போது நம்ம சென்று விட்டு வருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எங்காவது போகணும்னா சொல்லுங்கள். இந்த ஜூலை மாதம் நம்ம வந்து ஒன்றா போலாத்தில் அடுத்த பயணத்தை வந்துட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதில் நீங்களும் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இதோடு முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த சீசன் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். அந்த சீசனை பற்றி என்ன ஒரு குட்டியான விஷயங்கள்லாம் சக மனிதனின் மனித அன்புக்கு பற்றி தான் பேச போகிறோம். வாங்க அந்த எபிசோடை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம என்குரல் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பயண விதையான உங்கள் மணிகண்ட பாலாஜி. நாளை பயணிக்கவிருக்கும் உங்களோடு நண்பன், உங்களுக்கான நண்பன் இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.